எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கெண்டு வீலாக் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டில் எடுத்தோம். காலையில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட்டு பசங்க எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நாளாக எங்களுக்கெல்லாம் டேக்கோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெக்சிகன் இந்த டேக்கோஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க பார்சல். ஸோ காலையில் நானும் எழுந்திரிச்சி சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கும் இப்போ உடம்பெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கடைக்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என் உடம்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 மந்த்ஸ் போய்கிட்டு இருக்கு. வாமிட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது கொஞ்சம் சாப்பிடாமல் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா தான் அந்த டைமில் மட்டும்தான் வாமிட் வரும். அந்த வெறும் பயிரோடு இருந்தோம் அப்படின்னா தான் மற்றபடி வாமிட்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரில, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரெக்னென்சிக்கெலாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடணும் போல தோணும். ஆனால் இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்கு வந்து எனக்கு சாப்பிடவே, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் வந்து எக்கு. அது வந்து சுத்தமாக என்னால் சாப்பிடவே முடியல இந்த ப்ரெக்னென்சிக்கு. இப்போ தான் கொஞ்சம் சிக்கன்லாம் 2-3 பீஸ்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெய்லி வந்து நிறையா காயெல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடே நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சு, அதனால் எங்கள் வீட்டில் இப்போ வந்து காய் தான் நிறையா போய்கிட்டே இருக்குது. லேல யாருமே எழுந்திரிச்சதுமே குளிக்கல. ஸோ ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு மூஞ்சை கழுவிட்டு நான் வந்து கொஞ்சம் மூஞ்சுக்கு வந்து இந்த செராவே மாய்ஸ்சரைசர் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ஃபஸ்ட்டு 2 பசங்களோட அந்த டெலிவரி வந்துட்டு நார்மலாக சி செக்ஷனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 2 பேருமே நார்மல் டெலிவரி தான், அதனால் எனக்கு 3வது நார்மலாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 31 வயசு ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஏஜ். கடைக்கு வந்துட்டு கடை வந்து கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் 2-3 சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் உட்காந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்துட்டு ஆர்டர் பண்ண போயிருந்தாங்க. ஸோ பசங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கு வச்சு டேக்கோ ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து நம்ம நார்மல் பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு லைட்டாக கொஞ்சம் மசாலா சேர்த்துருப்பான், அந்த மெக்சிகன் மசாலாலாம். அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் அங்கங்கே அந்த சாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துட்டு சுற்றி வந்து சப்பாத்தி மாதிரி ஒரு ரொட்டி மாதிரி இங்கே ரேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று சாப்பிட்டாடே திரும்ப இன்னொன்று 2வது சாப்பிடும் போலே தோணும். அன்றைக்கி அப்படி தான் நான் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு தோணுச்சு. ஸோ நான் 1.5 சாப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்காரங்க 1.5 சாப்பிட்டாங்க. நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டே என்னால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் அதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு பசங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். சரி எங்கே போகலாம், ஏன்னா பசங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, லீவு, அவங்களை எங்கேயுமே கூப்பிட்டே போகிறதில்ல. போனாலும் இந்த பக்கத்தில் தான் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறது, லாங் ட்ராவல் இதெல்லாம் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீச் போகலாம். ஏன்னா போன சம்மருக்கு போனது பீச்சு. பீச் போனோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செலவுமே இருக்காது, பெட்ரோல் மட்டும்தான் போடணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த பார்க் என்ட்ரி ஃபீஸ் அவ்வளோதான். ஸோ ரொம்ப நம்ம சாப்பிட்டு போயிடுவோம், மதியம் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது,
அதனால் மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாகிற அந்த ஈவினிங் டைமில் கிளம்பி போனோம் அப்படின்னம்னா ஒரு 2 hours பீச்சில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி இந்தியன் ஸ்டோர்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். This is car. போன பீச் பார்த்திங்கன்னா பேட்ரே ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்பஸ் கிறிஸ்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல், எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 2.5 hours ட்ராவல். ஸோ நிறையா பேர் வந்துட்டு எனக்கு டெக்ஸாஸில் இருந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பீச்சுக்கு வரலாம், இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் வந்து நல்லா பசங்களோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி அந்த பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து உங்களுக்கு மொபைலில் சிக்னல் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா சேர்ந்தே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ட்ரிப்பிலே பார்த்திங்கன்னா பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவங்க அப்பா கூட சேர்ந்து விளையாடுறது, அந்த மணல் வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதீரனுக்கு வந்து விவரம் தெரிஞ்சு, இதுக்கு முன்னாடி வந்திருக்கான் பட் அப்போல்லாம் விவரம் தெரியாது, இந்த டைம் தான் வந்து விவரம் தெரிஞ்சு வந்திருக்கான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயம்தான், அதுக்கப்புறம் போக போக நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பார்த்திங்கன்னா பீச்னாலே சுத்தமாக பிடிக்காது, எனக்கு கடல் பார்த்தாலே பயம் வந்துடும், அதனால் நான் ஒரு சேரை போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். ரெண்டு வீட்டிலேருந்து ஆல்ரெடி இந்த நன்னாரி சர்பத் போட்டு அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் ஊற்றி நல்லா கூலிங்காக குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் மதியம் வச்ச அந்த சாப்பாடு மீதி இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இந்த ரசம் சாதம், பீக்கங்காய் கூட்டு, பீக்கங்காய் துவையல் வந்து மதியமே காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த கூட்டும் ரசமும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை நல்லா ஒரு பிளேட்டில் சாதம் போட்டு ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பீச்லேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் அப்புறம் ஷவர் எல்லாமே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், பட் அன்றைக்கி வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. ஷவர் வந்து ஏதோ ரெனோவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஓப்பன் பண்ணலை, அதனால் இப்போ
லேட்டஸ்ட்டாக யாராவது போகிறீங்க அப்படின்னா ஷவர் இருக்காது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க. அப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. அதனால் பசங்க வந்து நல்லா விளையாண்டு டயர்டாகி தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பீட்ஸா வாங்கி கொடுத்தோம். ஸோ கடையிலேயே உட்காந்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டாமினோஸ் தான் போனோம். பசங்க ஃபுல்லாக பயங்கர ஹாப்பி. ஸோ அவங்களை பீச்சுக்கும் கூப்பிட்டு போயாச்சு, அப்படியே பீட்ஸாவும் வாங்கி கொடுத்து அந்த நாள் அப்படியே அவங்களுக்கு முடிச்சாச்சு. காரில் ஏறின அடுத்த செகண்டே வந்துட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க, நாங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.